Hello friends, welcome to Lada Cooking. இன்னைக்கு நம்ம மைசூர் பாக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அதே மாதிரி 1 கப் ஜீனி எடுத்து வச்சிருக்கேன். நெய் எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம் கடாயில. இப்போ நம்ம கடலை மாவை 1 கப் அதல போட்டு நம்ம வறுத்துக்கலாம். லைட்டா பச்சை வாசம் போக வறுத்துக்கலாங்க. சிம்மில் வச்சு வறுக்கணுங்க. அப்போ தான் மாவு கருக்காது. சிம்மி வச்சு நல்லா பச்சை வாசம் போகிற வழி வறுத்து விட்டுக்கணுங்க. நெய்யிலேயே கொஞ்சம் நல்லா கிண்டி விடணும். நல்லா வறுக்கணும். பச்சை வாசம் கொஞ்சம் வாசம் வரும்போது நம்ம இறக்கலாங்க. பாருங்கள் வறுபட்டுச்சு. நம்ம வேறு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாங்க. இப்போ இந்த மாவில் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குங்களே அது கொஞ்சம் ஊற்றிக்கணுங்க. ஊற்றிட்டு நல்லா இதை வந்து கலக்கி விட்டுணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கலக்கி விட்டுணும். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விடணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விடணும். இன்னும் லைட்டாக கட்டி இருக்கு. நல்லா உடைச்சி விட்டு கலக்கி விடணுங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா உடைச்சி விட்டாச்சு. இப்போ அதே கடாயிலங்க நம்ம ஜீனி 1 கப்பு போட்டுக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு ஜீனி போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க அதே டப்பாவில். தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இப்போ நம்ம ஜீனி நல்லா கிண்டி விட்டு கரைச்சி விடுங்க. பப்பிள்ஸ் விட்டு பொறிச்சு வரணுங்க. நல்லா கலந்து பொறிச்சு வரட்டும். பாருங்க பப்பிள்ஸ் விட்டு நல்லா கொதிச்சுட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த டயத்தில் நம்ம அந்த மாவு கொஞ்சம் மாவு ஊற்றி கிண்டலாங்க. ஸ்டவ்வை மீடியத்தில் வச்சுட்டு கிண்டி விட்டே இருக்கணுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகுங்க. அப்போ நம்ம இடையில நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்ட்டு. கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் கெட்டியாக வரும்போது நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்கணும். ரீஃபண்ட் ஆயில் இந்த மாதிரி தான் சேர்க்கணும். சிம்மில் வச்சு தான் நம்ம கிண்டணும். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்க கிண்டிட்டே இருக்கணும். இதுக்கு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாங்க.
ஆயி விட்டு நல்லா mix பண்ணி கிண்டி விடுறேங்க. நெய்யிலே இது செய்யலாம். வெறும் நெய் இல்லாமையும் இந்த ரீஃபண்ட் ஆயில் வச்சு செய்யலாங்க. நம்ம நெய் சேர்த்து செஞ்சாதான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதான் நெய் சேர்க்குறது. நம்ம ரீஃபண்ட் ஆயில் சேர்க்காம கூட நெய்யிலே செய்யலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்படியும் செய்யலாம். எண்ணெயும் ஊற்றி நெய்யை ஊற்றியும் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடுங்க. கை விடாமல் கிண்டி விடணுங்க. பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா மாவு கிண்டணும். மாவை பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். சட்டியில் ஒட்டாத அளவுக்கு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் ஆயில் கூழ் ஊற்றிக்குவோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன், அதில் ஊற்றிக்கிறேங்க. நல்லா சுருண்டு வரட்டும். நல்லா வாசமாக இருக்குங்க நெய் வாசமாக. மைசூர் பாக்கு வாசம் வந்துருச்சு. இந்த மைசூர் பாக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோங்க. அதை மைசூர் பாக்கை பாருங்கள், பிளேட்டில் மைசூர் பாக்கை ஊற்றி அப்படியே காய வச்சு காயட்டுங்க. ஒரு அரை மணி நேரம் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம பீஸ் போடுவோங்க. பாருங்கள் ஆறிடுச்சு, நம்ம பீஸ் போடலாம். ஒரு அரை மணி நேரம் ஆறிச்சுங்க. பாருங்கள் பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சு, அஞ்சு பீஸ் வந்துருக்குங்க. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.